எங்களுக்கு சாவே கிடையாது. இந்த பொட்டியின் அழகை பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரம் கீழே வை, சிறிது நேரம் கீழ் வை, நான் பார்த்து விடுகிறேன். ஏன் இந்த பெட்டியை கீழே வைக்க? இதுதான் என் உசிர் இருக்கிறது. மேலே வச்சா உன்னுடைய உயிரை இந்த பெட்டியில் வைத்திருக்கிறார். இந்த பெட்டியில் சேவி செட்டு ஒரு கட்டி போய் வச்சு கொடுத்துருக்கான். இந்த பெட்டியை வைத்தால் உன் உயிர் போயிடும். ஆமா, யாருக்கும் சொல்லக்கூடாது. ரகசியமா வைக்கிறது, ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாரிடமும் சொல்ல மாட்டார். ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, நான் யாரிடத்திலும் சொல்ல மாட்டேன். கடப்பாறை வாயுக்கு கடிந்து விடுவே, சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் அசுரதீரான் இப்படி வரம் வாங்கி இருந்தால் உடனே உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் போற்றுவார்களா, புகழ்வார்களா? அதனால இந்த உலகமே, ஈரேழு பதினான்கு உலகமே உன்னை கண்ணு மதிக்கும்படி உன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு உபாயம் செய்து பேரும் புகழ் வாங்க வேண்டும். அருதா எல்லாம் எத்தனை மாசம் பிறக்கிறாங்க? அதுல நல்லவன் கெட்டமா ரபடி முள்ள மாதிரி முழுசோக்கி சிறு பேருக்கு தானே. ஆமா, அப்படிதான் இவ்வளவு வளர்த்த வாங்கி வாங்கி. நான் அமைதியாக இருந்தா அவனோட புகழ் தெரியுமா? தெரியுமா? புகழ் தெரியாது. தெரியாது ரபடின்னு தெரியுமா? தெரியாது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்க செல்ல வேண்டும்? யாரை பிடிக்க வேண்டும்? யாரையும் பிடிக்க தேவையில்லை. யார் வந்தாலும் சரி, அவருடைய ஆபத்தை நீக்கி வரவங்களுக்கு நாலு பேர் சேர்த்து கொடுத்தாதான் வந்தாலும் ஆதரிக்க வேண்டும். உன்னை பணியக்கூடியவர்களுக்கு நன்மை செய், எதிர்க்கக்கூடியவர்களுடைய தலையை அகற்றும். அதனால சென்று வா, இப்படியே வெற்றி வீரனாக இருப்பாய். இந்த பொட்டியை நான் பத்திரமா வச்சிருக்கணும். உங்களை தேடி வந்து அபயம் என்று அபயம் அபயம் என்று வந்தாள் சொல்ல வேண்டும். ஆதரிக்க வேண்டும். அமருங்கள் அமருங்கள். Thank you.
Yeah.
அடி புடி கட்டு குத்தலாம் நடக்காது. மூணு ஐயா வந்திருக்கிறது யாரு? நாடு என்ன? ஆமா ஆமா என்ன தெற்கு அதிபதி? அதிபதி சமாசம் சொன்னதான். யாரு? சாதாரண மாணவனா? நானே பேரு விட்டு ஆளுன்னு தெரியாதா? எனக்கு தெரியும். தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? அவனு போன மந்திரி. மந்திரி ஏண்டா? எனக்கு தெரியும். நான் யாருமே அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டா இவனுக்கு.